ஆசிரியர்களிடம் மாணவர்கள் தவறாக நடந்து கொள்வதை தடுக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மை காலமாக அரசு பள்ளி மாணவர்கள் வரம்பு மீறி நடந்து கொள்ளும் காட்சிகள் வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன. அவர்களின் அத்துமீறிய நடவடிக்கைகளால் பள்ளிகளில் கல்வி கற்பிக்கும் சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் ஒருவன் மீதான பாலியல் புகாரில் போக்சோ சட்டத்தில் அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டான். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நீதிபதி திரு ஜெகதீஷ் சந்திராமுன் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி, சிறுமி மைனர் என்பது நிரூபிக்கப்படாத நிலையில் சிறுவனுக்கு அவனது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக கூறி சிறார் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்தார். மேலும் தனது உத்தரவில் அவர், காதல் என்பது இதிகாச காலம் தொட்டு தமிழகத்தில் தொடர்வதாகவும், காதலுக்கும் இன கவர்ச்சிக்கும் இடையிலான வித்தியாசம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் பெற்றோருடன் நெருக்கம் குறைந்து டிவி மொபைல்களில் மூழ்கிய குழந்தைகள் கொரோனாவை விட கொடிய தொற்றால் மனதை கெடுத்துக் கொண்டிருப்பதாக நீதிபதி கூறினார். இதனால் 13 வயது குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அதன் விளைவாகவே பள்ளிகளில் ஆசிரியர்களிடமும் சக மாணவர்களிடமும் அவர்கள் தவறாக நடந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். டிஜிபி திரு சைலேந்திர பாபு இது தொடர்பாக வெளியிட்ட பதிவு குழந்தைகளுக்கு விழிப்புணர்வையும் பெற்றோருக்கு ஆறுதலையும் அளித்துள்ளதாக பாராட்டு தெரிவித்த நீதிபதி திரு ஜெகதீஷ் சந்திரா, பள்ளிக் கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் இணைந்து இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் எந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் நடைபெறாத வகையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.